Hi friends, இன்னைக்கு நம்ம egg noodles எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கடாயை காஞ்சதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊத்திக்கணும். எண்ணெய் கொஞ்ச நேரம் சூடானதுக்கு அப்புறம் 4-5 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர்ல வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கணும். ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி. போட்டு எண்ணெயில நல்லா வதக்கணும். இப்போ மசாலா நல்லா எண்ணெயில கிண்டினதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மசாலாவோட வதக்கிக்கணும். ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு போற வரைக்கும் இது கூட நான் 3 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்றேன். மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்றேன். மசாலா நல்லா வெங்காயத்தோட மிக்ஸ் ஆயிருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து 5 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 5 முட்டையை இதில் நான் ஆட் பண்ண போகிறேன். முட்டை கொஞ்ச நேரம் சென்டரில் வேக விடணும். முட்டை நல்லா வேகிற அளவுக்கு எண்ணெயில நல்லா வதக்கணும். முட்டை நல்லா வெந்துடுச்சு, மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நூடுல்ஸ் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை இந்த மசாலா கூட ஆட் பண்ண போறேன்.
la coda, nala, peregrina. Masala kuda nalla mix panikkanum noodles ku masala oda nalla noodles mix aayiruchu noodles ready aayiruchu avladha ipo or plate la nama noodles serve pannidalam avladha friends egg noodles mudinjiruchu. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தமிழ் கிச்சன் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.